हेलो फ्रेंड्स, वेलकम टू कोवै दनास किचन प्लस। इन्नैक्की दनास किचन प्लस चैनल नम्म पाट्टियोड कैपक्कुवत्तुल सुवयान कैमुरुक्कु एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। इदु नम्म वीट्लये सेय्यिरदाल सुत्तमावुम आरोग्यमावुम इरुक्कुम। इदु धारालमा 15 नाट्कलुक्कु मेल वच्चु साप्पिडलाम। இந்த மாதிரி செஞ்சா எண்ணிக்கையிலும் அதிகமாக வரும். ஒரு கிலோவுக்கு 80-90 முறுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கைமுறுக்குக்கு இந்த டம்ளரில் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 3 டம்ளர் பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு நைஸ் ஜல்லடியில் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி 2-3 தடவை கழிஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறமா ஆட்டிக்கலாம். பெருங்காயம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்போ 4 டம்ளருக்கு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். எள்ளு எடுத்திருக்கிறேன். ட்ரெயினில் அரிசி போட்டாச்சு. அது கூட 8 மிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா அரையட்டும். மாவு அரைச்சி வச்சாச்சு. 3 டம்ளர் பொட்டுக்கடல மாவு எடுத்துருக்கோம். 3 டம்ளர் பொட்டுக்கடல மாவையும் அதில் போடுறோம். இதில் 1 ஸ்பூன் எள்ளு இதில் போடுறோம். எள்ளும் போட்டாச்சு. இப்போ கடலெண்ணெய் 1 கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் 1 கரண்டி நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள் இப்படி ஆவி பறக்க இருக்கிற மாதிரி ஊற்றிக்குவோம். வெண்ணெய் 100 கிராம் இருக்குது, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ எள்ளு, பொட்டுக்கடலை, வெண்ணெய் எல்லாம் போட்டு இப்போ மாவு கலக்க போகிறேன். கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுத்த ஆரம்பிக்கலாம். மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுற்றும்போது நல்லா சாஃப்டாக வரும். முறுக்கு சுற்றுறக்கு நீங்கள் டேபிள் மேலேயானாலும் சரி, இல்லை உங்கள் அடுப்பு திண்டு மேலேயானாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சணல் சாக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு திக்கான டவல் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை 4 மடித்து போட்டுட்டு நான் இப்போ சாக்கு இருந்ததுன்னு போட்டிருக்கேன். அது மேலே ஒரு ஒயிட் கிளாத்து, அதாவது வெள்ளை துணி போட்டிருக்கேன். இனி இது மேலே சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ முறுக்கு சுத்தறக்குண்டான இடமெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியே நீ எல்லாம் சுத்திட்டு வரணும். இந்த துணி ஃபுல்லாக சுத்தி வச்சுட்டு நம்ம எண்ணெயில போட ஆரம்பிக்கலாம். பாருங்க இப்போ ஒரு துணி ஃபுல்லாக சுத்தியாச்சு. இப்போ எங்க அம்மா சுத்திட்டு இருக்கிறாங்க, அந்த சைடெல்லாம் நான் சுத்தி வச்சிருக்கிறேன். இனி இது என்ன காஞ்சிட்டு இருக்கு, இப்போ போய் எடுத்து அதுக்குள்ளே போட போகிறேன். என்னக்குள்ள நான் அது எப்படி போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. துணி எல்லாம் சுற்றி வச்சாச்சுங்க. இப்போ நான் அதை எடுத்து எடுத்து போடுறேன் பாருங்க, எவ்வளோ குயிக்காக போடுறேன்னு. இந்த மாதிரி மடமட மடான்னு ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். 12-13 போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் வெந்து சவுண்டெல்லாம் நின்றுடுச்சு. இனி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். சுவையான மொறுமொறு கைமுறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.